இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் நாலாவது வீடியோ பார்க்குறோம். சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் க்வெஸ்சன் நம்பர் ஒன் பாருங்கள். சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக. இப்போ ரெண்டு கட்டம் இருக்குது, ஆறு. இந்த ரெண்டு காருக்கு இடையில் ஒரு சிம்பிள் இருக்குது, ப்ளஸ்ஸு, மல்டிப்ளிகேஷன், மைனஸ், டிவிஷன், இதில் ஏதோ ஒரு சிம்பிள் அதில் இருக்குது. ரெண்டு இந்த சிம்பிள் ஆறு மைனஸ் பன்னெண்டு டிவிஷன் ப்ராக்கெட்டில் நாலு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு பத்து. இதில் வந்து பாட்மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ணணும். முதல்ல ப்ராக்கெட்டு, ஆஃபு, டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ப்ராக்கெட்டு முதல்ல ஆஃப் ஆஃப்னு ஒன்று வந்துச்சுன்னா அது, அடுத்து டிவிஷன்னா வகுத்தல், மல்டிப்ளிகேஷனை பெருக்கல், அடிஷனை கூட்டல், சப்ராக்ஷனை கழித்தல். இந்த ஆர்டரில் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும், சுருக்கணும். ஓகே, முதல்ல ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்கள். ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள். முதல்ல இந்த நாலு ப்ளஸ் ரெண்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, அதைத்தான் முதல்ல கால்குலேட் பண்ணணும். ரைட் சைடில் பாருங்கள், நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு. அதுக்கடுத்து ப்ராக்கெட் எடுத்து ஆஃப் இல்லை, டிவிஷன் இருக்குது, டிவிஷன் வகுத்தல் இருக்குது பாருங்கள். இப்போ பன்னெண்டு டிவைட் வகுத்தல் ஏற்கனவே கண்டு ப்ராக்கெட்டில் கண்டுபிடிச்ச ஆறு, பன்னெண்டு வகுத்தல் ஆறு, பன்னெண்டு ஆறால் வகுத்தா ரெண்டு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக அப்படியே எழுதுகிறேன், ரெண்டு அந்த கட்டம் ஆறு, இந்த ஆன்சர் நமக்கு வந்து ஆறு அதில் இருக்குது, மைனஸ் நமக்கு கிடைச்ச ஆன்சர் ரெண்டை போட்டுட்டேன், ஈக்குவல் டு இந்த பக்கம் டென்னுன்னு போட்டிருக்கேன். இதுக்கடுத்து ரெண்டு கட்டம் ஆறு மைனஸ் ரெண்டு ஈக்குவல் டு பத்து. இதில் இந்த இந்த ரெண்டை வந்து வலதுபுறம் கொண்டு போனேன்னா ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டுங்கிட்டு இருக்கிறது, வலதுபுறம் போகும்போது ப்ளஸ் ரெண்டு ஆயிரும். அப்போ ரெண்டு கட்டம் ஆறு ஈக்குவல் டு பத்து ப்ளஸ் ரெண்டு பன்னெண்டு. அப்போ இப்போ பாருங்கள், ரெண்டு ரெண்டை என்ன எதுனா ரெண்டை ஆறால் என்ன செஞ்சால் பன்னெண்டு வரும், பெருக்குனா தான் பன்னெண்டு வரும், அதனால் பெருக்கல் தான் ஆன்சர். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், முதல்ல பாட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணுறோம். முதல்ல ப்ராக்கெட்டுக்கு கண்டுபிடிக்கணும், ப்ராக்கெட்டுக்கு நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு. அதுக்கடுத்து ப்ராக்கெட்டுக்கு அடுத்து ஆஃபிங் இல்லை, டிவிஷன் வகுத்தல் பர வகுத்தல் பன்னெண்டு வகுத்தல்ன்னு இருக்க, வகுத்தலுக்கு முன்னே ப்ராக்கெட்டில் இருக்க நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு கண்டுபிடிச்சிட்டோம், அதனால் பன்னெண்டு டிவைடட் பை ஆறு கண்டுபிடிச்சா ரெண்டுன்னு கிடச்சிச்சு. அப்போ என்ன கண்ட மைனஸ் பன்னெண்டுலேருந்து வகுத்தல் ப்ராக்கெட்டை நாலு ப்ளஸ் ரெண்டு கண்டுபிடிச்சிட்டோம், மீது என்ன இருக்குது, ரெண்டு கட்டம் ஆறு மைனஸ் அப்படின்னு போட்டு இதுக்கு ஃபுல்லாக கண்டுபிடிச்சிட்டோம். பன்னெண்டு டிவைட் பை ப்ராக்கெட் நாலு ப்ளஸ் ரெண்டு, அதுக்கு என்ன கிடச்சிச்சின்னா அதுக்கு ரெண்டு கிடச்சிச்சு, அதனால் மைனஸ் ரெண்டுன்னு போட்டுடும், ஈக்குவல் டு டென்னு போட்டுட்டேன். அதுக்கடுத்து இந்த மைனஸை ரைட் சைடு கொண்டு போனேன்னா பத்து ப்ளஸ் ரெண்டு பன்னெண்டுன்னு வந்துடும், ரெண்டு கட்டம் ஆறு ஈக்குவல் டு பன்னெண்டு. அப்போ இப்போ நீங்களே பாருங்கள், இந்த ரெண்டை என்ன செஞ்சால் ரெண்டு ஆறை என்ன பண்ணால் பன்னெண்டு வரும், பெருக்குனா தான் வரும், அப்போ பெருக்கல் சிம்பிள் தான் ஆன்சர். அடுத்து ரெண்டாவது பாருங்கள், இருபத்தி நாலு டிவைட் ப்ராக்கெட்டுக்குள்ள ரெண்டு மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அதன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஜீரோ பன்னெண்டு மூணு நாலுன்னு இருக்குது. பாட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணுறீங்க. முதல்ல ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்கள், ப்ராக்கெட்டு தான் முதல்ல. ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தோம்னா எட்டு மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டுன்னு இருக்குது. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அப்போ பாட்மாஸ் ரூலை நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்குள்ளே அந்த ஆர்டரில் பார்க்கணும், ப்ராக்கெட் இருக்கா, ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இருக்கா இல்லை, டிவிஷன் இருக்கா இல்லை, அடுத்து மல்டிப்ளிகேஷன் உள்ளே இருக்கா. அப்போ அந்த மூணு பாயிண்ட் ரெண்டை முதல்ல பாருங்கள். முத ப்ராக்கெட்டுக்குள்ளே மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆறு கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கடுத்து எட்டு மைனஸ் ஆறு போடுங்க, அப்போ ரெண்டு கிடைக்கும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ரெண்டை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ வெளியே இருபத்தி நாலு இருக்குது, டிவைட் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதெல்லாம் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது, எட்டு மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டு ப்ராக்கெட்டில் இருந்தது கண்டுபிடிச்சது ரெண்டு. அப்போ இருபத்தி நாலு டிவைடட் பை ரெண்டு, இருபத்தி நாலு ரெண்டாவது வகுத்தா பன்னெண்டு. திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன் பாருங்கள், பாட்மாஸ் ரூலை யூஸ் பண்ணுறோம். இந்த சம்மில் முதல்ல ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே எட்டு மைனஸ் மூணு இன்ட்டு ரெண்டுன்னு இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் பாட்மாஸ் ரூலை உள்ளே யூஸ் பண்ணணும் அதே ஆர்டரில். அப்போ ஆர்டர் பண்ணோம்னா அதுக்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இல்லை, ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள் மூணு இன்ட்டு ரெண்டுன்னு. அப்போ அதை முதல்ல கண்டுபிடிங்க, மூணு இன்ட்டு ரெண்டு ஆறு. அப்போ அது யார் கண்டுபிடிச்ச முன்னாடி, எட்டு மைனஸ் ஆறு ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாம் ரெண்டுன்னு கண்டுபிடிச்சாச்சு. இருபத்தி நாலு டிவைடட் பை இந்த ரெண்டு போட்டுட்டோம்னா ஆன்சர் இருபத்தி நாலு ரெண்டு அளவு தான் பன்னெண்டு. பன்னெண்டு தான் ஆன்சர், பி தான் ஆன்சர். அடுத்து சுருக்குக, இங்கே பாருங்கள், இதில் மெயினான ஆன்சர். மூணாவது சுருக்குக, இருபது ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே எட்டு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் ஆறு இன்ட்டு த்ரீ தலைமையில் ஒரு கோடு மைனஸ் பத்து டிவைடட் பை அஞ்சு
அந்த ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் ஆகி அவுட்டர் ப்ராக்கெட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ நம்ம முதல்ல பாட் மாஸ்டர் ரூல் யூஸ் பண்ணோன்னா ப்ராக்கெட்டை தான் முதல்ல பார்க்கணும். ப்ராக்கெட்னா முழு ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே ப்ராக்கெட் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், அதை முதல்ல கால்குலேட் பண்ணணும். அதுக்குள்ளே இருக்க முதல்ல இந்த தலைமையில் கோடு இருக்குது பாருங்கள், அதுதான் முக்கியமானது. முத முத செய்ய வேண்டிய பாட் மாஸ்டர் ரூலில் தலைமையில் கோடு இருந்தால் அதைத்தான் நம்ம முதல்ல நம்ம செய்யணும், ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அப்போ 6 × 3 = 18, 18 அந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே இருக்க −10/5 இருக்குது பாருங்கள். அப்போ அந்த ப்ராக்கெட்டு வந்து நம்ம முதல்ல ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கணும். உள்ளே என்ன ப்ராக்கெட் இருக்குது, அந்த 6 × 3 தலையில் கோடு −10/5 இருக்கேன். அதனால் அந்த 6 × 3 = 18 கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து அந்த 10/5 கண்டுபிடிக்கணும். ஏன்னா முதல்ல ப்ராக்கெட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த தலைமையில் கோடு இருக்கதான், எப்பயுமே ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி தலைமையில் கோடு இருக்கதான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். அப்போ 6 × 3 = 18 கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா. அப்புறம் ப்ராக்கெட்டுக்குள்ள ஆஃப் டிவிஷன் பாருங்க, டிவிஷன் 10/5 இருக்கு, அந்த 10/5 5 × 2 வச்சுங்க. அப்போ அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 18 − 2 வந்துருச்சு. அப்போ 18 − 2 16 கண்டுபிடிச்சி வச்சாச்சு, ஓகேங்களா. இப்போ எப்படி கிடைக்குது பாருங்கள், இந்த 20 அடுத்து இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே இருக்கிறது 8 × 2 + 16 வந்துடுது. அப்போ 8 × 2 உள்ளே பார்த்தோன்னா பெருக்கலை ஃபஸ்ட்டு பண்ண, 8 × 2 = 16 + 16 32 கிடச்சிருச்சு. அப்போ வெளியே 20 இருக்குது, ஃபஸ்ட்டு 20 இருக்குது ப்ளஸ் இந்த 16 + 16 = 32 கூட்டினா 52 தான் ஆன்சர். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், பாட் மாஸ்டரோட யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கான்னு பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே இந்த தலைமையில் கோடு இருக்க தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் 6 × 3 = 18 கண்டுபிடிச்சாச்சு. அதுவும் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே ரூல் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால மைனஸ் இருக்கு, அதுக்கடுத்து 10/5 இருக்கிறதுனால அதில் ப்ராக்கெட்டுக்கு அடுத்து ஆஃப் டிவிஷன் தான் ஆர்டரில் பார்க்கணும், வகுத்தல் தான் பார்க்கணும். அதனால் 10/5 = 2 போட்டாச்சு. அப்போ அந்த உள் ப்ராக்கெட்டுக்குள்ளே 18 − 2 வரும், 18 × 2 கழிச்சா 16, ஓகேங்களா. அடுத்த வெளியே ஒரு ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள், 20 + ப்ராக்கெட்டுக்குள்ளே 8 × 2 இருக்கா, அதை கண்டுபிடிங்க, 8 × 2 = 16, ஓகேங்களா. ஏற்கனவே உள்ளே நம்ம கண்டுபிடிச்சி 16, இப்போ 16 + 16 = 32 வந்துருச்சு. வெளியே 20 இருக்குது, 20 + 32 = 52 ஆன்சர், ஓகேங்களா. நாளை பாருங்கள், இதுவும் பாட்மாஸ் ரூல் தான், 26 - ப்ராக்கெட்டுக்குள் 5 - அதுக்குள்ளே ரூல் ப்ராக்கெட் 12 - 3 இன் மதிப்பு காண்க. டிஎன்பிசி 1999 கேட்டது பாட்மாஸ் ரூல். முதல்ல பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டை தான், பாட்மாஸ் ரூலில் ப்ராக்கெட்டு கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள், 12 - 3 அதை கண்டுபிடிங்க, 12 - 3 = 9. அதுக்கடுத்து இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 5 - இந்த கண்டுபிடிச்ச 9 போட்டுட்டிங்கன்னா −4. 5 × 9 = 9 கழிச்சோம்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழித்து பெரிய நம்பர் அடையாளத்தை போட்டுடணும், ஓகேங்களா. அப்போ பெரிய நம்பர் 9, 9 × 5 = 4, பெரிய நம்பர் அடையாளம்லேருந்து 9, பெரிய நம்பர் அடையாளம் மைனஸ், அந்த −4 ஆன்சர். அப்போ 26 - ப்ராக்கெட்டுக்குள்ளே −4 போடணும். இந்த மைனஸ் ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கிறதுனால இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும், −×−, ப்ளஸ் ஆயிரும். −(-) வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். இப்போ 26 + 4 வந்துடும், 26 + 4 30 தான் ஆன்சர், ஓகேங்களா. அடுத்த 5வது கணக்கு பாருங்கள், சுருக்குக. இதில் 24 + 2×8 / 2 - 1. பாட்மாஸ் ரூல் இப்படி என்ன, பாட்மாஸ் ரூல் என்ன சொல்லுது, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கா, ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இருக்கா, இல்லை, டிவிஷன் இருக்கா, இருக்குது. 8/2 பார்த்தீங்கன்னா 4 கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்னது, மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன்னா அந்த 2 × இந்த 4 கண்டுபிடிச்ச 4 போட்டீங்கன்னா 8 வந்துருச்சு, ஓகேங்களா. அதுக்கடுத்து இப்போ எழுதுங்க, 24 கண்டுபிடிச்சது 2 × அதனால் 8 + கடைசியில் இருக்க −1 போட்டுட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் இருக்கும்போது எது வேணாலும் கூட்டலாம், ப்ளஸ்ஸை கூட்டிக்கிட்டு மைனஸை கழிக்கலாம், மைனஸை கூட்டிகிட்டு அப்புறம் ப்ளஸ்ஸுக்கு இது பண்ணலாம், மாற்றி எது வேணாலும் செய்யலாம், அதில் வந்து பிரச்சனை இருக்காது, ப்ளஸ் மைனஸில் பிரச்சனை இருக்காது. இப்போ 24 −1 கழிச்சா 23 ப்ளஸ் 8 கூட்டணும்னா 31 தான் ஆன்சர், ஓகேங்களா. இதான் வந்து பாட்மா, இந்த சம்பூராமே பாட்மா சூழல் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணி தான் அதை போட்டுட்ருக்கோம். ரொம்ப ஈஸியான இது, நீங்கள் அடிக்கடி பாருங்கள், ஆராசமாக பாருங்கள். இது கொஞ்சம் கஷ்டமான கணக்கு மாதிரி தெரியும், ஆனால் ஈஸி தான். 5 + ப்ராக்கெட்டுக்குள்ளே 9 - ப்ராக்கெட்டுக்குள்ளே 6 + 2 - 3 - 2 தலையில் ஒரு கோடு, ஓகேங்களா.
2016 டிஎன்பிஎஸ்சி பாட் மாஸ்டரில் யூஸ் பண்ணுங்கள். முதல் பாட் மாஸ்டர் ப்ராக்கெட்டு பார்க்கணும், ப்ராக்கெட்டு இருக்குதில்ல, ஓகே ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்குள்ளே தலைமையில் கோடு இருக்காத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. 3-2 = 1 ஓகேங்களா. அப்போ அந்த உள் ப்ராக்கெட்டுக்குள்ளே 6 + 2 கண்டுபிடிச்சது ஒரு 1 - 1 மைனஸ் முன்னாடி சைனோட போட்டுருங்க, -1. அப்போ 6 - 2 = 8 கழிச்சா 7, இப்போ 7 ஆயிடுச்சு, உள்ளே எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 5 கண்டுபிடிச்சது வந்து +2, அப்போ 7 வந்துருச்சு. திரும்ப சொல்கிறேன் மாதிரி 7 தான் சார். முதல்ல பாட்மாஸ்டர் உள்ள ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ப்ராக்கெட் இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ள உள் ப்ராக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே தலைமையில் கோடு போட்டிருக்காங்க, அதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 3 - 2 = 1, அதுக்கடுத்து 6 + 2 - 1 போட்டு கண்டுபிடிச்ச 1 போட்டு மைனஸ் உள்ள சிம்பிளை போட்டுருங்க, -1. அப்போ 6 + 2 = 8 - 1 = 7 கிடச்சிருச்சு. அப்போ எல்லாம் அதுக்கடுத்து 9 உள்ளே உள் ப்ராக்கெட்டுக்குள்ளே 9 இருக்குது பாருங்கள், 9 - கண்டுபிடிச்ச ஆன்சர் 7, கழிச்சா 2 கிடைக்குது. அப்போ 5 + 2 = 7 தான் ஆன்சர், ஓகேங்களா. இதை பாருங்கள், இதுவும் கொஞ்சம் இதுவும் பாட்மாஸ்டர் தான் யூஸ் பண்ணி தான் 2014 டிஎன்பிஎஸ்சி. 25 - 5 ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 + 3 அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட்டு, 2 - 2 × 5 - 3 + 5 அந்த ப்ராக்கெட் இன்னர் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ஆகுது, -10 அந்த அவுட்டர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு டிவைடட் பை 4 மதிப்பு காண்க 2018 டிஎன்பிஎஸ்சி. முதல்ல பாட்மாஸ்டர் என்ன ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும், ப்ராக்கெட்டில் இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே உள் ப்ராக்கெட் இருக்குது. உள் ப்ராக்கெட்டில் முதல்ல கண்டுபிடிக்க போகும்போது வெளியே அவுட்டர் ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள், 2 ஆரம்பித்து -10 முடியுது, அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்கா 3 × 2 - 2 அதுக்கு உள் ப்ராக்கெட்டு 5 - 3 தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், 5 - 3 = 2. அதுக்கடுத்து அதுக்கு முன்னாடி 2 இருக்கா, 2 பெருக்குங்க, 2 × 2 = 4. அப்போ அந்த 3 × இருக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ப்ராக்கெட் என்னென்ன வரும்னா 2 - அந்த கண்டுபிடிச்ச 4 + 5 வரும், அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 2 - 2 = 5 - 7 - 7 - 4 கழிச்சா 3 கிடைக்கும், ஓகே. இப்போ அந்த உள் ஒரு உள் ப்ராக்கெட்டை 2 ஆரம்பிக்குதா, -10 முடியுதா, அது என்ன கிடைக்கும்னா 2 + 3 கண்டுபிடிச்சது ஒரு 3 - 3 -10 போட்டிருக்கேன், ஓகேங்களா. அப்போ 2 + 3 × 3 = 9 - 10 அப்போ 2 + 9 = 11 - 10 கழிச்சா 1, ஓகேங்களா. அப்போ எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், முன்னாடி 25 இருக்குது, -5 இருக்குது, கண்டுபிடிச்ச ஆன்சரை 5 × 1 போடுங்க, கடைசியில் டிவைடட் 4 போடுங்க. இப்போ பாட்மாஸ்டர் ரூல் என்னென்னா, முதல்ல ப்ராக்கெட்டு, ஆஃப், டிவிஷனு, மல்டிப்ளிகேஷனு, அடிஷன், சப்ராக்ஷன். இப்போ டிவிஷன் ப்ராக்கெட்டுக்கு இல்லை, இப்போ இந்த இதில் வந்து என்ன இருக்குன்னா, ப்ராக்கெட்டு வந்து இல்லை டிவிஷன் இருக்குது. டிவிஷன் அப்போ 5 / 4 போடணும், 25 - 5 / 4 போடணும். அப்போ 25 - 5 - 4 வைத்தா 1 - 4 மிச்சம் 1 இருக்கும், அதை புள்ளி வச்சுட்டு 1 - 0 வச்சுட்டு 10 - 4 எத்தனை வாட்டி 2 வாட்டி நாங்கள் 8 மிச்சம் 2 இருக்கும், 2 - 0 சேர்த்தா 20, இப்போ 4 எத்தனை வாட்டி 5 வாட்டி 5 - 20 அப்போ 1.25, 5 - 4 வைத்தா 1.25, 25 1.25 கழித்தோம்னா 23.75, ஓகேங்களா. 25 1.25 கழித்தோம்னா 23.75, அப்போ 23.5 தான் 75 தான் கரெக்டான ஆன்சர். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், பாட்மாஸ்டர் உள்ள ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ப்ராக்கெட்டை கொடுக்கணும், இங்கே ப்ராக்கெட் இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னர் ப்ராக்கெட் இருக்குது, இன்னர் ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னராக 5 - 3 இருக்குது பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ 5 - 3 = 2, அதுக்கு முன்னாடி 2 இருக்கா, 2 × 2 = 4 போட்டுங்க. அப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் எழுதுங்க, 2 - போட்டுட்டு அந்த கண்டுபிடிச்ச 4 + 5, ஓகேங்க. இதை இதை செஞ்சு 2 + 5 = 7 - 7 - 4 கழிச்சா 3 ஆன்சர், ஓகேங்களா. அதுக்கடுத்து அந்த -5 முன்னாடி அதுக்கடுத்து ப்ராக்கெட்ஸ் ஆரம்பிக்குதா, 2 + 3 கண்டுபிடிச்சது ஆன்சர் 3 - 10 போட்டுட்டோம்னா 2 + 9 - 10 11 - 10 = 1 கிடைக்குது. முன்னாடி இருக்க 25 - 5 கண்டுபிடிச்சது 1 / 4 போட்டோம். இப்போ இந்த இதில் பார்க்கும்போது ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, டிவிஷன் இருக்குது. அப்போ நம்ம ஆர்டர் படி பாட்மாஸ்டர் உள்ள என்ன செய்யணும், ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை, டிவிஷன் இதில் இருக்குது, அதனால் 5 / 4 கண்டுபிடிங்க, 25 - 5 / 4 கண்டுபிடிக்கணும். அப்போ 25 - 5 / 4 1.25, 25 - 1.25 கழித்தோம்னா 23.75 தான் ஆன்சர். அது 8 பாருங்கள், அதே மாதிரி தான் இதுவும்
மூணு ப்ளஸ் நாலு ப்ராக்கெட்டில் நாலு மைனஸ் அதுக்குள்ளே இன்னர் ப்ராக்கெட் ஒன்று 13 மைனஸ் நாலு ப்ராக்கெட்டில் ஏழு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் நைனின் மதிப்பு காண்க 2017 TNPSC. இதில் இப்போ பாட் மாஸ் ரூல் தான், முதல்ல ப்ராக்கெட் பாட் மாஸ் ரூலில் ப்ராக்கெட்டு முதல்ல கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டில் நிறைய ப்ராக்கெட் இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னராக இல்லை இருக்குது, ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னர் ப்ராக்கெட்டாக அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ ஏழு ப்ளஸ் ரெண்டு 9 கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நாலு இருக்குல்ல, அது நாலு அதில் பெருக்குன்னா 4 × 36 ஓகேங்களா. 4 × 36 உள்ளே இருக்கிறதெல்லாம் எழுதுங்க. அந்த இன்னர் ப்ரா 13 மைனஸ் 4 × 36 ப்ளஸ் 6 போட்டோம். இதை சுருக்கணும்னா 13 × 6 = 19, 19 × 36 கழித்தா மைனஸ் 17 வரும் ஓகேங்களா. அப்போ நான் அப்போ அந்த 3 + 4 இன்டென்ட் ப்ராக்கெட்டில் இருக்க அதை கால்குலேட் பண்ண போகிறேன். 4 மைனஸ் கிடைச்ச ஆன்சர் மைனஸ் 17 ப்ளஸ் 9 போடுறேன். இந்த மைனஸ் மைனஸும் பெருக்கும்போது ப்ளஸ் ஆயிரும். 4 + 17 + 9 ஆட் பண்ணால் 30 வரும். அப்போ முன்னாடி 3 + 4 இன்ட்டு கண்டுபிடிச்ச 30 ஈக்குவல் டு என்ன வரும்னா 3 + 4 = 120. 123 தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. இது கொஞ்சம் கஷ்டமான கணக்கு ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் இதே ரூலை யூஸ் பண்ணி பாட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணி போட்டுட்டிங்கன்னா கரெக்டாக ஈஸியாக கிடைக்கும் கணக்கு ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் கடைசி கணக்கு 9 கணக்கு மட்டும் தான் போடுறோம். 57 மைனஸ் ப்ராக்கெட்டில் 42 மைனஸ் இன்னர் அதில் ஒரு இன்னர் ப்ராக்கெட் 37 மைனஸ் 20 மைனஸ் எக்ஸ் ப்ராக்கெட்டு ப்ராக்கெட்டு க்ளோஸ் ஆகுது, அவுட்டர் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ஆகுது ஈக்குவல் டு 120. டிவிஷன் 8 டிவிஷன் 2 இன் மதிப்பு காண்க. முதல்ல 6 ஹெச்எஸ் கண்டு வலதுபுறம் உள்ளதை கண்டுபிடிக்கிறேன். முதல்ல பாருங்கள் வலது கண்டுபிடிக்கும் போது டிவிஷனாக இருக்கிறதுனால பாட் மாஸ் ரூல் படி ப்ராக்கெட்டு ஆஃப் டிவிஷனு. அப்போ டிவிஷன் இதில் இருக்குது 8. அப்போ ப்ராக்கெட் இல்லை சாரி, முதல்ல ப்ராக்கெட்டு தான் நான் பாருங்க. ப்ராக்கெட்டுனா 8/2 இருக்குது, ப்ராக்கெட்டை கண்டுபிடிங்க. 8/2 4 கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ப்ராக்கெட்டுக்கு அடுத்து டிவிஷன். இப்போ 176/4 வருது. 176 4 டிவைட் பண்ணால் 44 வரும் ஓகே. நானாங்க 16 மிச்சம் 1 16 4 பார்த்தா 4 44 கிடச்சிடுச்சு. அப்போ இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ் பாருங்கள் 37. அந்த இடதுபுறம் பார்க்கும்போது இன்னும் பெரிய ப்ராக்கெட் இருக்குது. பாட் மாஸில் ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடி பண்ணணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே 20 மைனஸ் ஒரு இன்னர் ப்ராக்கெட் இருக்குது. அப்போ 20 மைனஸ் எக்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸ் தெரியாதனால நம்ம அந்த 37 மைனஸ் 20 மைனஸ் எக்ஸை தான் எப்படி செய்ய போகிறோம்னா 37 அப்படியே வச்சுக்கிட்டு மைனஸ் உள்ளே பெருக்கிறோம். மைனஸ் 37 அப்படியே வச்சுக்கிட்டு மைனஸ் 20 மைனஸால் 20 உள்ளே பெருக்கும்போது மைனஸ் 20 வரும். அப்புறம் மைனஸ் எக்ஸை மைனஸால் பெருக்கும்போது ப்ளஸ் எக்ஸ்னு வரும் ஓகேங்களா. அப்போ 37 ஓகேங்களா. 37 பாருங்கள் இதில் 42 உள்ளே இருக்கா. 42 மைனஸ் மைனஸ் இந்த 37 20 கழித்தா ப்ளஸ் 17 ப்ளஸ் எக்ஸ்னு உள்ளே போட்டுக்கிறேன். அப்போ 42 மைனஸ் இந்த மைனஸ் உள்ளே பெருக்கும்போது மைனஸ் 17 மைனஸ் எக்ஸு. அதுக்கடுத்து இந்த 57 இருக்குது, 57 அப்படியே போட்டேன் மைனஸ் இந்த கண்டுபிடிச்சி உள்ளே போடுறேன் ப்ராக்கெட்டுக்குள்ளே 42 மைனஸ் 17 மைனஸ் எக்ஸு. இப்போ 57 அப்படியே வச்சுட்டு மைனஸ் உள்ளே பெருக்குனா மைனஸ் 42 ப்ளஸ் 17 ப்ளஸ் எக்ஸ். அப்போ 57 17 74 மைனஸ் 42 ப்ளஸ் எக்ஸ். 74 மைனஸ் 42 சுருக்குனா 32 ப்ளஸ் எக்ஸ்னு வரும். இது வந்து எல்ஹெச்எஸ். 6 ஹெச்எஸ் என்ன கிடச்சிச்சு, 44 கிடச்சிச்சு. அப்போ 32 ப்ளஸ் எக்ஸ் சிக்கல் 44 போட்டுட்டு எக்ஸ் வேணும்னா 44 இங்கே வச்சுக்கிட்டு ரைட் லெஃப்ட் சைடு 32 கொண்டு தான் மைனஸ் ஆயிரும். 44 மைனஸ் 32 வந்து 12 எக்ஸ் கிடச்சிரும். திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு. இப்போ வலதுபுறம் இருக்கிற 6 ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறேன். மொத பாட் மாஸ் ரூலில் ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். இப்போ ப்ராக்கெட்டு 8 ப்ராக்கெட்டுக்கு 8/2 இருக்குது. 8/2 வந்து 4 போட்டுருங்க. அடுத்து என்ன இருக்குது, டிவிஷன் இருக்குது. ப்ராக்கெட்டுக்கு எடுத்து நம்ம பாட் மாஸ் ரூலில் ப்ராக்கெட்டு ஆஃப் டிவிஷன் டிவிஷன் பண்ணலாம். 176 டிவைட் கண்டுபிடிச்சது 4 4 டிவைட் பண்ணால் 44 வருது. இது 6 ஹெச்எஸ் அப்படியே இருக்கட்டும். 44 எல்ஹெச்எஸ் எடுத்துட்டிங்கன்னா முதல்ல ப்ராக்கெட் இருக்குது, ப்ராக்கெட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னர் ப்ராக்கெட் இருக்குது, அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்னர் என்ன ப்ராக்கெட் இருக்குது அதை கண்டுபிடிச்சிட்டு தான் வச்சதை கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த 20 - எக்ஸ் வேல்யூ தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. இருந்தால் அந்த முழுது எடுத்துக்கோங்க. 37 மைனஸ்
20 ப்ராக்கெட்டில் 20 மைனஸ் சிக்ஸ் இருக்கா, அப்போ 37. இந்த மைனஸ் வச்சு உள்ளே பெருக்குங்க, மைனஸ் 37 மைனஸ் 20 மைனஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் வந்து ப்ளஸ் எக்ஸ், அப்போ 37 மைனஸ் 20 ப்ளஸ் எக்ஸ்னு வரும். அதுக்கடுத்து முன்னாடி ப்ராக்கெட்டில் ஆரம்பிக்குதா, 42 ஆரம்பிக்குதா, 42 மைனஸ் போட்டு இந்த கண்டுபிடிச்சதில் 37 மைனஸ் 20 கழிச்சோம்னா 17 வரும், ப்ளஸ் எக்ஸ் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போடுங்க. அப்போ மைனஸ் உள்ளே பெருக்குனா 42 மைனஸ் 17 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் எக்ஸ்னு வரும். அதுக்கடுத்து 57 முன்னாடி இருக்க 57 ஆரம்பிங்க, 57 மைனஸ் இப்போ கண்டுபிடிச்ச 42 மைனஸ் 17 மைனஸ் எக்ஸ் உள்ளே போடுங்க. 57 மைனஸ் உள்ளே பிறக்குனா மைனஸ் 42 ப்ளஸ் 17 ப்ளஸ் எக்ஸ்னு வரும். அப்போ 57 17 கூட்டினா 74 மைனஸ் 42 ப்ளஸ் எக்ஸ் போடுங்க. 74 42 கழிச்சா 32 ப்ளஸ் எக்ஸ்னு வரும். இதுதான் என்னது, எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் இக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் சேமாக இருக்கும். அப்போ 32 ப்ளஸ் எக்ஸ் இக்குவல் டு 44 போடுங்க. இப்போ எக்ஸ் வேணும்னா 32 கொண்டு போனீங்கன்னா மைனஸ் 32 ஆகும். 44 32 போனால் 12, கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, இது பாட்மாஸ்டர் இந்த சம்மு பூரா பாட்மாஸ்டரில் யூஸ் பண்ணி தான் இருக்குது. திரும்ப திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரெகுலராக சம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எல்லா சம்மும் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் எக்ஸாமில். ஓகேங்களா, தேங்க்ஸ்.